ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க குமரல் பேசுறேன். இது பெரிதினும் பெரிதிகள். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்துல பல நாடுகள்ல கொண்டாடப்பட்டு வர லவ்வர்ஸ் டேவை சில நாடுகள் தடையும் விதிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பெரிதினும் பெரிதிகள். உலகத்துல பல நாடுங்க பிப்ரவரி 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் டேவை கொண்டாடிட்டு வருது. ஆனா அதே சமயம் சில நாடுகள்ல தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. மேற்கத்திய கலாச்சாரத்தை போட்டிருந்தாலும் தங்கள் மதத்தோட கொள்கைகளுக்கு எதிராக கருதப்படுத்தாலும் இந்த எதிர்ப்பு இருக்குது. அது எந்தெந்த நாடுங்கன்னு பார்ப்போம். ஈரான். ஈரான் நாட்டுல காதலர் தினம் தொடர்பான எந்தவித கொண்டாட்டங்களும் நடவடிக்கைகளும் நடைபெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய கலாச்சாரத்தை போற்றும் விதமாக இருப்பதனால வேலண்டைன்ஸ் டேவிற்கு இங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. காதலர் தினத்துக்கு பதிலாக மெக்ரஹன் என்ற வழக்கத்தை ஈரான் நாட்டு மக்கள் கடைபிடிச்சு வராங்க. இந்த நாள் அன்பு, நட்பு மற்றும் ஒற்றுமையை போற்றும் ஒரு முறை மற்றும் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பிருந்து அனுசரிக்கப்பட்டு வருது. மலேசியா. கடந்த 2005 முதல் இஸ்லாமிய தலைவர்கள் இந்த நாட்டில் காதலர் தினத்தை கொண்டாட பட்வா போட்டுள்ளனர் என்று கூறப்படுது. இளைஞர்கள் தவறான பாதையில் இட்டு செல்லும் ஒரு கருவியாக இருக்கிறது என்று பரவலாக நம்பப்படுவதால் காதலர் தினத்திற்கு இங்கு தடை உள்ளது. தடையை மீறி காதலர் தினத்தை கொண்டாடுபவர்கள் ஒழுக்க காவலர்களால் கைது செய்யப்படுவார்கள். பாகிஸ்தான். உலகத்தோட 2வது அதிக முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்டுள்ள பாகிஸ்தான் காதலர் தினம் என்பது தங்கள் மதத்தின் கொள்கை எதிரானதாக பார்க்கப்படுது. இளைஞர்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட முனைப்பாக இருந்தாலும் அங்கு பரவலாக இதற்கு தடை போடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா. அதிகாரப்பூர்வமா லவ்வர்ஸ் டே கொண்டாட தடை இல்லைனாலும் குறிப்பிட்ட இடங்களில் வசிக்கிற மக்கள் காதலர் தினத்தை கொண்டாட எதிர்க்கிறாங்க. உஸ்பெகிஸ்தான். 2012 ஆண்டு வரை காதலர் தினத்தை மிக பரவலாக கொண்டாடப்பட்டு தான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் கல்வி அமைச்சின் அறிவொளி மற்றும் மதிப்புகளை மேம்படுத்துதல் துறை வேலண்டைன்ஸ் டே கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க உத்தரவிட்டது. வேலண்டைன்ஸ் டேக்கு பதிலாக இங்கு மக்கள் முகலாய பேரரசர் பாபரின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சவுதி அரேபியா. பல மேற்கத்திய நாட்டு மக்கள் இங்கு குடிபெயர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் தங்கள் நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஒத்து போகாத எந்த வழக்கங்களையும் அவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதோட சவுதி அரேபியாவில் ஒரு தம்பதி பொது வெளியில தங்களுக்குள் இருக்கும் அன்பையும் அந்யோன்யத்தையும் வெளிக்காட்டுவது பாவமா கருதப்படுது. வேலண்டைன்ஸ் டே கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகள்ல அத்தினத்துல கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் பிளேஸ்ல, ஆபீஸ்ல, பார்க்ல, கடைகள்ல எல்லா இடங்கள்லயும் போலீஸ் மக்களோட நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவாங்க. அரசோட தடையை மீறி யாராவது வேலண்டைன்ஸ் டே கொண்டாட கண்டறியப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். இது மாதிரி வேற எந்தெந்த நாடுகள்ல தடை விதிச்சிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி பெல் பட்டன் எழுத்தி மறந்துடாதீங்க. இது பெரிதினும் பெரிதிகள். நான் உங்களுக்கு நன்றி.